ஆற்றின் நடுவே அந்த காலத்தில் மண்டபங்கள் கட்டியது ஏன்? இந்த காலகட்டத்தில் நவீன அறிவியலோட துணை கொண்டு வரப்போகும் சுனாமியை கூட முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடறோம். ஆனால் அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் இதை எப்படி கையாண்டாங்க? மாதம் மும்மாறி பொழிந்த அந்த காலத்தில் ஆற்றில் நீர் பெருகும், நிச்சயம் அதற்காகவே இருக்கும் அப்படின்னு, அதை காக்கிறதுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த நீர் வெள்ளத்தில் மக்கள் யாரும் சிக்காமல் இருக்க அன்னைக்கே ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கங்க தமிழன். அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆற்றுல வந்து வெள்ள நீர் அதிகமாக வந்துச்சுன்னா அதை உடனே வந்து மக்கள் வந்து சங்கு மூலம் வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை ஆற்றோட நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டி வச்சுருந்தாங்க. அந்த மண்டபத்தோட பெயர் வந்து சங்கு கல் மண்டபம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மண்டபமானது மூன்று பக்கமும் திறந்த வெளியோட வெள்ள நீர் வரும் பக்கம் மட்டும் மூடியும் இருக்குமா. அந்த மண்டபத்தோட உச்சியில் சங்கு போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குமா. ஆற்றில் வெள்ளம் வரும்போது அந்த மண்டபத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீர்மட்டம் உயர்ந்தால் காற்று உந்தப்பட்டு மண்டபத்தின் சங்கு மிக சத்தமாக ஒலிக்குமாமா. சங்கு ஒலி கேட்டதும் மக்கள் சுதாரிச்சுக்கிட்டு உடனே ஊற விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்துக்கு செல்வாங்களாமா. வெள்ளம் அதிகமாக ஆக சங்கின் ஒலியும் அதிகமாகுமா. ஒரு கட்டத்தில் மண்டபம் முழுவதும் நீரில் மூழ்கி சத்தம் அடியோடு நின்று விடுமாமா. பிறகு வெள்ளம் குறைய குறைய மீண்டும் சங்கின் ஒலி கேட்டு தூங்குமாமா. இப்படியாக சங்கு கல் மண்டபத்தின் துணை கொண்டு ஆதி மனிதன் வெள்ள அபாயத்தை உணர்ந்தானாமா. இன்றளவும் தாமிரபரணி ஆற்றின் நடுவில் இது போன்ற சங்கு கல் மண்டபம் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இது போன்ற மண்டபங்கள் அந்த காலத்தில் பல்வேறு ஆற்றின் நடுவில் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மண்டபத்தின் பயன் என்ன அப்படிங்கிறதே உணராமல் நாமே அந்த மண்டபத்தின் அழிவிற்கு காரணமாகிவிட்டோம். இனியாவது விழித்து கொண்டு இது போன்ற மண்டபங்கள் தென்பட்டால் அதை மீண்டும் புதுப்பித்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சிப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.